guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் பார்க்க போறோம்னா மைண்ட்கிராஃப்ட் எவ்ரிதிங் தட் ஐ டச் டர்ன்ஸ் டு வாய்ட். அதாவது நான் எதெல்லாம் தரணும் அது எல்லாமே இன்னைக்கு வாய்டா மாற போகுது. வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போய்டுவோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னடா அது இது என்ன ஒண்ணு தீங்கானோ அப்படின்னா உரமிச்சிருங்க. இனிமேல்லேருந்து நான் எதை தொட்டாலுமே அது ஒயிடாக மாறிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருந்து நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் அது 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 என்னையோ கீழே அங்கே பாருங்க, கீழே இருக்கா அங்கே பாரு, மறைஞ்சு போதா நீ அப்படி வரியா. இதான் சொல்கிறது அந்த ஒயிடு தான் என்னென்னா இப்போ ஃபுல்லாத்தையும் நான் வேர்ல்டாக மாற்றினா இது ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒயிடாக மாறிடும். ஒயிடுனா என்னென்னா அது எதுக்காக இப்படி திறன்ட்டு இருக்குன்னா அது என்னென்னமோ சொல்கிறாங்க, அது என்னமோ பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, கீழே போனால் அது வருமா, மேலே போனால் இது வருமா, என்னடா என்னென்னமோ சொல்கிறீங்கன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சதுலாம் நம்ம அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறப்ப அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒன்று வரும், அதுதான் ஒய்டு, அந்த இது தான் ஒய்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மைண்ட் பண்ணிட்டு பெட்டராக கீழே பார்த்தனா வரும் பார்த்தீங்களா, அந்த ஒய்டாக தான் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஏதோ பேய் இருக்குன்றானுங்க. அப்படி நடக்கிறப்ப அந்த கருப்பு கலரில் வராமல் இன்னும்சிபிளாக வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதுவும் ஒயிடு தான், அது இன்னுசிபிளா அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கீழே அந்த பெட்ரா கீழே போச்சு இன்னுசிபிளா ஒரு சில பிளாக்லாம் இருக்குமா, அப்படிதான் என்கிட்டயும் சொன்னாங்க, அதனால நான் உங்ககிட்ட அப்படிதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொன்னாங்க, அதனால உங்ககிட்டயும் சொல்றேன். அதுக்கு வேற ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். இல்ல இல்லையா, இப்போ நம்ம தொட்டாலே அது ஒயிடாக மாறுதான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை மைண்ட் பண்ணி இது நம்ம எடுத்தால் ஒயிடாக மாறுதான்றதா இப்போ கேள்வியே. தம்பி பாப்பா வாய் வா வாய் டாய் வாடா வந்துருச்சு. ஆஹா வருது வருது நண்பர்களே பாருங்க, ஒயிட் பிளாக் ஆகிடுச்சு. இதைத்தான் சொன்னேன், அந்த பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு அப்படியே வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா, இதை தான் சொன்னேன். வந்துருச்சு பத்து அடா என்ன இது, நான் எதை எடுத்தாலும் மாறிடுது. ஆஹா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது, போடு இதுக்கப்புறம் நம்ம எதை எடுத்தாலும். அப்போ இதை எடுத்தா மற்றதெல்லாம் நான் எப்படி எடுப்பேன், அப்போ மைண்ட் பண்ணுறது அதெல்லாம். இது ஜஸ்ட் தொட்டாலே மாறிடுது. தொட்டாலே போதுமா? எனக்கு இருக்க பெரிய சந்தேகமே இப்போ இந்த வுட் இருக்கு, இந்த வுட்டை மைண்ட் பண்ணிட்டு இதை எடுத்தனா அப்போ அது என் கையில் வந்ததுக்கப்புறம் ஒயிடாக மாறிச்சுன்னா நான் எப்படி இப்போ ஏதாவது மற்ற பொருளாக செய்யறது. எனக்கு இருக்க ஒரே அமைச்சிருங்க, தொட்டு பார்த்து ஆஹா போச்சு, நான் நினச்சதுக்கா அப்போ நான் எப்படி செய்யறது. இருங்க ஒருவேளை இப்படி எடுத்துட்டு அதை இப்படி தொடாமல் வேற மாதிரி என்னடா இது ஐயா எப்படி ஐயா எடுக்கிறது, நான் ஏதோ ஒன்று யோசிச்சேன், இருங்க இருங்க வேற ஒன்று யோசிச்சேன். ஆ இப்படி தான் இப்படி தான், இப்போ இதை எடுத்து அப்படியே எடுத்து கிராஃபிங் டேபிள் மாதிரி செய்யலாமே அப்படி பார்த்தா. இருங்க ஆ வருது, இப்போ இதை எடுத்து கிராஃபிங் டேபிளில் வச்சு பார்ப்போம். கிராஃபிங் ஒயிடு கிராஃபிங் டேபிளா, நல்ல வேலை சாதா கிராஃபிங் டேபிளாக வந்து அதை நான் கையில் எடுத்து அது திரும்பி ஒயிடு பிளாக்காக மாதிரி அப்புறம் சொதப்பாமல் நார்மலாக டேஷ் டேப்டே கொடுத்துறாங்க. இப்போ பிக்காக்ஸை செஞ்சு பிக்காக்ஸை கையில் எடுத்தால் இன்னாவா மாறப்போதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிக்காக்ஸே இன்னாவா மாற ஒயிடு ஒயிடு பிக்காக்ஸா, என்னடா இது என்னமோ நடக்குதுங்க நண்பர்களே, இது எது வச்சாலும் என்னென்னமோ நடக்குது. இப்போ ஒயிடு பிக்காக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த டேர்ன் வேர்ல்டு இன்டு ஒயிட் இருக்கு இல்லையா, அதுவும் மேலே ஏறது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஒரு பச்சை கலரில் கொஞ்சம் வண்டி இருக்குது. இப்போ இந்த பிக்காக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா 2.5% ட்ரான்ஸ்ஃபார்ம்டா. ஓஹோ 25% கம்ப்ளீட் பண்ணிட்டோமோ, கீழே ஏதோ அன்லாக் ஆயிருக்கு. ஒயிட் ஹார்ட், ஒயிட் ஹார்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அன்லாக் ஆயிருக்கு. சரி அன்லாக் ஆயிடுச்சு, அதை எப்படி பண்ணுறதுன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் உள்ளே போய் தேடி தேடி பார்க்குறேன், ஒண்ணுத்தையும் கொடுக்கல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்த பிக்காக்ஸோட ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் பவர்லாம் எதுவும் கிடையாது, கலர் மட்டும் தான் ஸ்பெஷல் பவர். பாக்குறதுக்கு மேல ஒரு மாதிரி வித்தியாசமான கலரா இருக்கும். இப்போ இந்த செஸ்ட் எங்க இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அந்த செஸ்ட்டை ஃபர்ஸ்டே பாத்துருக்க வேண்டியது, பார்க்காம நான் தான் ஒழுங்காக கண்ணு தெரியாமல் வேற நாயங்கமான நேரம் போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆனால் செஸ்ட்டோட தான் ஆன் பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் வந்து எடுத்தாச்சு. இதை மாத்திரம் வரல, எதுனா ஆக்ஸ் மட்டும் ஒண்ணுமே ஆகலை. என்னன்னு தெரியல, நடக்கும் என் கையில இருக்கிறது வந்த வேகத்தில் சட்டு புட்டு போட்டு ரெண்டு ஆடை போட்டேன், டக் டக்குன்னு போட்டு அது உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். மூச்சு எடுத்தனான்னு பெட் எடுக்க மறந்துட்டேன். டே ஆடு எங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஆடு, உன்னை போட்டு நான் தூங்குறேன், எங்கடா இருக்கிறே ஆடு, மாடுதான் இருக்குது, ஆட்டை காணும் ஆடுங்களா, அது ஒன்று இருக்கா நல்ல வேலை ஒருத்தனாச்சு கிடைச்சானே, என்ன கருப்பாடு வருது, ஒரே ஒரு வெள்ளாடுங்க வெள்ளாடு நினைக்கிறீங்க.
அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோ வந்துட்டானுங்கல்ல, இதோ வந்துட்டானுங்க பாரு. என்ன சொல்லக்கூடாதா, வந்துட்டானுங்க பாரு. கோத்தா எத்தனை போறதுக்கு? ஏய் எங்க இருந்துடா வரீங்க, வரானுங்களே. ஆஹா, தண்ணிக்குள்ள இருக்கிறேன், வரமாட்டான் நினைக்கிறேன். வாங்கடா வாங்கடா, அது வேற ஒயிட் பிளாக்கு வருவானுங்க. ஆடாய் அந்த பிளாக் மேல அப்பாடா, உள்ள போ உள்ள போ உள்ள போ, தண்ணிக்குள்ள போ. வரானுங்க, வா 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 வா, பக்கத்துல வர, உள்ள போட. டேய் தம்பி, தண்ணிக்குள்ள போனோம். டே 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 டே, தண்ணிக்குள்ளடா தண்ணிக்குள்ள. தாத்தா தாத்தா, தண்ணிக்குள்ள. சாம்பி ரெண்டும் பொந்துக்குள்ளடா, உள்ள போ. 15% அதுக்குள்ள இந்த பர்சன்டேஜ் ஒன்றும் குறைச்சிடல. இவனுங்க ஒருத்தனுங்க சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க. ஏய் என்னடா, 15% சொக்கா கொடுத்துருக்கியா? ஏய் சொக்கா நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு. புடிக்கும் தெரிஞ்சதா பேசல் கட்டி. அப்புறம் என்ன ஆச்சு, தூங்கினியான்னு கேட்டீங்கன்னா, எங்க தூங்கினா, வீடு வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதான். நான் தூங்கல, நான் தூங்கல. நின்னுட்டு பகலானதுக்கு அப்புறம் திரும்பி வெளியே போனா, இந்த பைய இங்க நிக்குது. நமக்கு இவனும் தேவை. தம்பி தம்பி, அதை கொடுத்துட்டு வெடிச்சிட. அப்பாடா, நமக்கு வந்து கன் பவுடர் தேவைப்படுச்சு. அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி சுத்தி வந்தேன், எதுவும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. அதனால இப்போ நம்ம அந்த பிரீத்தோட பவரை பார்க்காம போய்ட்டோம். இந்த பிரீத்தோட பவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கன்வெர்ட் டு பிளாக் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம பிரீத் பண்ணுறப்ப. அப்படியே அதை எடுத்து பிரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தா, புசுன்னு ஒரு புகை வந்துச்சு. இந்த புகை தான் நம்ம வந்து மூச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி என்னடா பிரீத் பண்ண சாவறீங்க, இதெல்லாம் அங்கே சொல்லவே இல்லையா? ஏய் செத்துட்டா, நீ வாடா நீ வாடா, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு. ஏய் கோழி, தம்பி 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 தம்பி, நில்லுப்பா நில்லுப்பா. ஐய் குட்டி போய் வந்துட்டான், இங்கே பாருங்க, இவனும் சாவறானா, மூச்சு விட்டாலே போதும், எல்லாம் செத்துறானுங்க. நீ பேச செத்துருவான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிக்காக்ஸுக்கு எந்த பவரும் இல்லைன்ட்டு. ஸ்பெஷல் பவர்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் உட்டு பிக்காக்ஸை விட பயங்கரமாகவே மைண்ட் பண்ணுது. இது மைண்ட் பண்ணுறது சம ஸ்பீடாக இருக்குது. இது என்ன ஒயிட் பிக்காக்ஸாக மாறிடுச்சு இல்லையா, ஆனால் நல்லா மைண்ட் பண்ணுச்சு. இது எதுக்கு மைண்ட் பண்ணுறதுக்குன்னா, ஒரு பொருள் செய்யணும். அந்த பொருளுக்கு நமக்கு இந்த ஸ்டீக் வேகத்தை பிடிச்சி, ஆனால் ஸ்டீக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வச்சுட்டு வந்துச்சு வந்துச்சு. ஒயிடு ஹார்ட்டாமே நல்லா கரு கரு கருன்னு இருக்கு. கரு கருனை கருப்பு நவிதா மாதிரி இருக்கு. எடுத்து பார்ப்போம் அண்ணா, கரு கருன்னு இருக்கு. நம்ம கொடுத்துருவீங்க இல்லையா? அதாவது இது நம்ம வச்சுட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஹீல் ஆகும்னு போட்டிருக்கீங்க. ஸ்லோலி ஹீல் ஆன் வைட் பிளாக். நம்ம அந்த பிளாக் மேல் இருக்கப்போ ஹீல் ஆகுமா, எதனால் ஹீல் ஆகும்னு தெரியலன்ட்டு போய் பார்த்தா ஹார்ட் கருப்பாக மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஜம்ப் பூஸ்ட் வேணுமா, அது இருக்கு. ஸ்பீடு வேணுமா, அது இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வேணுமா, அதுவும் இருக்கு. ரீஜென்ரேஷனும் இருக்கு. இது எல்லாமே ஹார்ட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. அது எல்லாமே அந்த இதுவும் இருக்கு இல்லையா, ஆர்மர், அதில் இருந்துச்சு. அந்த ரீஜென்ரேஷன் மட்டும்தான் அந்த ஹார்ட்ல கிடைச்சிது. இப்போ எதுக்காக இவனை போட்டு புழக்கிறோன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வாங்க தம்பி வாங்க தம்பி, நான் அடிக்கிறான், ஆனால் அவ்வளோ பெருசாக போன மாதிரி தெரியல. அந்த ரீஜென்ரேஷனும் ஏறுதான் செக் பண்ணுறதுக்கோசரம் இவங்ககிட்ட அடியும் வாங்கி பார்த்தேன். வாங்கண்ணா அடியும், அப்படியே ரீஜென்ரேஷனும் ஏறி நமக்கு அப்படியே ஹார்ட்டும் ஏறுது. வாடா வாடா வாடா, என்ன ஒன்றா அடியே, திரும்பி எனக்கு ஏறிடும் தம்பி, போ அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. எதுக்குண்ணா? இதுக்கு தான். இதில் என்ன கிடச்சிருக்குன்னா, ஒயிட் ஸ்வார்டு கிடச்சிருக்கு. இந்த ஸ்வார்டோட பவரை பற்றி பார்க்கணுன்னா, பார்த்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல. ஹிட்டிங் எ மாப்ஸ் கன்வெர்ட் ஆன ஏரியா அரௌண்ட் தெம் கேன் சம்டைம் சம்டைம் ஏதோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியல. எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. அதுக்கப்புறம் சரி ஹிட் பண்ணியா பார்த்துருவோம், நமக்கு எதுக்கு தெரியாத போட்டியோ. அடித்ததுக்கப்புறம் சருன்னு பார்த்தா கீழே ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஏ ஏ ஓடாதரா, ஏய் ஏ குழப்பையா, ஓடாதரா, டே டே டே, ஏய் வெளியே வாடா, கதவு தொடடா, டேய் வெளியே வரியா இல்லையா நீ. இந்த சோடால் அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாக்குறப்ப, கீழே ஃபுல்லா இது ஆகுது இல்லையா, அது எது ஆகுது, ஒயிட் பிளாக் ஆகுது இல்லையா. கீழே பாருங்க ஃபுல்லா அப்படியே இது, ஐயோ மறுபடியும் மறுபடியும் இது ஆகுதுனே வருதே. அப்படி கீழே ஃபுல்லா அந்த ஒயிட் பிளாக் ஆகுது இல்லையா. தம்பி என்ன அடிக்கணும் ஆசைப்படுறியா? சரி வா வா, அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ, அடி அடி. அப்படிதான் அடிக்கிறியா? ரீஜென்ரேஷன் நமக்கு ஆகிட்டே இருக்கும், அதனால இவன் எத்தனை தடவை அடிச்சாலும் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. திருப்பி நான் ஒன்று வச்சா டப்புன்னு போயிடுவோம். டேய் பாக்குறியா பாக்குறியா, இந்தா வாங்கிக்கூடா அஞ்சிச்சு அவங்க கதை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் அந்த இன்னொன்று காமிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, இங்கே பாருங்க, இன்க்ரீஸ் பூஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த செஸ்ட் பிளட்டு இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால தான் நடந்துச்சு. நம்ம இப்போ அடுத்து போய் கிராஃப்ட் பண்ண வேண்டியது தான். அடுத்து நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோன்னா, டி இது என்னது 20% ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம். அடுத்து 20% ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே வாய்டு பாட்டிலா, பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிருக்கு நண்பர்களே. இது அப்படியே போக போக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே ஒன்று அன்லாக் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஹார்ட்டு பண்ணிட்டோம், டிஎன்டினும் பண்ணல, ஆர்மர் பண்ணியாச்சு, பாட்டில், அதாவது பாட்டில் டிஎன்டி மட்டும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்டி பண்ணலாமா இல்லை அந்த பாட்டில்னு குத்துந்தேன் இல்லை, அதை பண்ணலாமான்னு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு நான் வந்து பாட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டேன். சரி வேணாம் வேணாம், நம்ம டிஎன்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம், ஏன்னா அதான் மேலே இருந்துச்சு. டிஎன்டி இப்படி தான் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரியே எடுத்துகிட்டு சுற்றியை வச்சுட்டு டக்குன்னு பார்த்தா 16 டிஎன்டி கொடுத்துருந்தாங்க. ஆத்தாடி ஆத்தா, எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா 16 டிஎன்டி ஆடா கொடுப்பீங்க? நான் ஏதோ ஒரு 1-2 அது மாதிரி கிடைக்குன்னு பார்த்தா 16 இருந்துச்சு. அப்புறம் இதோட பவர்னு பார்த்தா இம்மிடியட்லி அது அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனா, மேசிவாமே கொடுத்து பார்த்துருவேன். என்னடா சுத்தடமே, என்னடா சுத்தி டெமால் வெடிச்சிட்டேன், நமக்கு ஒன்றும் அவளை அது வரைக்கும் சந்தோஷம், வெடிஞ்சுது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியல. இங்கே போயிருங்க, எங்கேயாச்சும் எங்கேயோ போச்சு, எங்கேருந்தான் தெரியல, எங்கே 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 இருங்க, மறுபடியும் ஒன்று வச்சு பார்த்துருவோம். போகுது அடா, ஒன்றும் ஒரு ஒன்றுன்னு ஒரு மூலைக்கு போகுது. இந்த எலுமிச்சு பழம் சுற்றி போட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம், ஏய் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நண்பர்களே, பார்த்துட்டேன் கருப்பு வளரில் இருக்குது.
ஆஹா, கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளாக்க, இது உடைக்க முடியுமா? இருங்க பிக்காக்ஸ் தடிச்சு பார்ப்போம். ஏ வாய்ட் பிக்காக்ஸ் உடச்சிக்கிச்சு, நல்லா கரு கரு கருன்ட்டு. இதை பாக்குறதுக்கு அந்த எலுச்ச மாதிரி சுத்தி இங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு தூக்கி போடுற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், நமக்கு பாட்டில் பாட்டில்னு சொல்லிட்டு ஒண்ணு அன்லாக் ஆச்சு இல்ல, அந்த பாட்டில் இப்ப பண்ண என்ன இது டேய், என்னடா பாட்டில் கொடுப்பீங்கன்னு பார்த்தா ராக்கெட் கொடுக்குறீங்க, இது எப்படி வந்துச்சு? நான் பாட்டில் நினைச்சு அதை எடுத்துட்டு இருந்தேன், ஆனா ராக்கெட் வந்துருச்சு, ராக்கெட்டும் அன்லாக் ஆயிடுச்சா? இந்த ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதை கொடுக்குறப்ப ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாப்ஸ்ல லாக் ஆயிடுமா, என்ன லாக் ஆகுதுன்னு போய் பார்த்துருவோம். என்ன லாக்கோ எங்க அவன் அதோ இருக்கான் பண்ணிக்குட்டி. ஏ பண்ணிக்குட்டி, இப்ப நீ லாக் ஆக போறாடே, இப்ப உனக்கு கொடுக்குற நீ லாக் ஆகுற, இப்ப இந்தா வாங்கிக்கோ வருது. என்னடா செத்து போயிட்டா, நான் லாக்குன்னு நினைச்சோம், நான் என்னமோ நினைச்சேன், கடைசியில பார்த்தா அதை ராக்கெட் விட்டா சருன்னு ஏதாச்சும் பக்கத்துல மாப்ஸ் இருந்தா கரெக்டா இப்ப இந்த மாப்ஸ் அடிச்சிருது. இதுதான் லாக்கு லாக்குன்னு சொன்னீங்களாடா, 25%ஆ? இதுக்கு ஏதோ விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாக ஆயிருக்கு, இங்க இருந்து நேரம் போய் அடி இது பத்தினா குதிரையா சருன்னு செத்துறாங்க. இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, தீபாவளிக்கு சம்மந்தமே இல்லாம நம்ம எங்கேயோ ராக்கெட் வைப்போம், அது எங்கேயோ புசுன்னு போய் ஏதோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் நான் எங்கேயோ விடுறேன் அவன் சாவறான். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். அடுத்ததான் நம்ம பண்ண போறதுதான் எனக்கும் தெரியலங்க, ஏன்னா பாட்டில்னு சொல்லி அப்புறம் இது பாட்டில் இல்லாம போய் அப்புறம் இது பாட்டில் தான் பாட்டில் தான். நல்ல வேலை இவனாச்சும் பாட்டிலாக இருந்தானே. இந்த பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ப்ரெட் எஃபெக்ட்டு, அதாவது இதை நம்ம தூக்கி போட்டால் நிறைய இடத்துல அப்படியே அஃபெக்ட் ஆகுமா, அதுவும் மாப்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுமா, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். தூக்கி போட்டேன், என்ன நடக்குது, என்னடா உடையிறடே டே டே, அடா இங்கே பாருங்க உண்மைதான். பின்ன பொய்யா கூட எவனா கொடுப்பானா நீங்கள் கேட்கலாம், கொடுப்பாங்களே, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தூக்கி போடுறப்ப ஒரு மாதிரி ஏதோ பாய்சன் எஃபெக்ட் மாதிரி அப்படியே கீழே அப்படியே துளி துளியாக கிட்டத்தட்ட அப்படியே புடி புடியாக போகுது, அப்படியே இட்லி போடு மாதிரி நல்லா மனை சாரல் மாதிரி போயிட்டு சருன்னு இதுவாகிடுது. மாப்ஸு கடி விடுனாங்களே, பார்த்தா எனக்கும் கூட சேர்ந்து பக்கத்தில் போனால் அடி விடுது, பண்ணிக்குட்டி சாவறானா. இதே தான் நண்பர்களே, நம்ம தூக்கி போடுறப்ப அப்படியே டக்குன்னு கொட்டி டப்புன்னு செத்து போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இது ஒரே இடத்துல போட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்றது என்னோட எனக்கு ஒரு டவுட்டு. சரி ஒரே இடத்துல டக்குன்னு போட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. அது ஒரு இடத்துல போட்டால் அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக ஒயர்டு பிளாக் ஆகிடுது இல்லையா, அதனால அதுக்கப்புறம் எதுவும் எதுவும் ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. இனிமேல்ட்டிருந்து எவனாச்சும் வந்தானா பாட்டில் தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதுதான். இது ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தானா, தண்ணியில் போட்டால் வருமா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போட்டாக்கா தண்ணியிலையும் இது ஒர்க் ஆகுது, தண்ணியிலையும் அப்படியே சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன, ஜாலியாக தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். 35% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிட். அது என்னன்னா இதுதான், எப்படா இங்கே வந்துச்சு தானே யோசிக்கிறீங்க, அது சும்மா வர்றது என்ன? இப்போ இந்த பண்ணிக்குட்டி என்ன பண்ணுறேன் போயிட்டா பார்த்தீங்களா, இதை தான் சொன்னேன், நம்ம போயிட்டு ஷிஃப்ட் கொடுத்தா போதும், இது நம்ம அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்துடுது. இப்போ அப்படியே சருண் பண்ணிக்குட்டி உள்ளே போன மாதிரி வேற எவனாச்சு வில்லேஜு போயிட்டா போயிட்டா உள்ளே போயிட்டா இங்கே பாருங்க குதிச்சுட்டு இருக்கான், என்னடா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிற, சாவுடா சீக்கிரமா சாவு சீக்கிரம் அப்படிதான் சாவு சாவு அவ்வளோதான் முடிச்சு விட்டா ஜீவனியும். இதே மாதிரி எவன் உள்ள வந்தாலும் சருக்குன்னு பிடிச்சி உள்ள போட்டுக்கலாம். என்னடா இவன் திடீர்னு இங்க இருக்கிறான்னு பாக்குறீங்களா, வந்ததே இந்த அமெத்திஸ்ட் துண்டு எடுக்கிறதுக்கு தான். இந்த அமெத்திஸ்ட் ஷார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் எடுத்துட்டு நமக்கு அடுத்த பொருளுக்கு இது தேவைப்படுது, அதனால இதை பொறுக்கிட்டு கிளம்பியாச்சு. மேலே வந்துட்டு இவனு கிட்ட வேற போராட வேண்டியதா இருக்குது, இவனுக்கு வேற சும்மா சும்மா வந்துட்டே ஏன்டா வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு இல்லைங்கடா, சும்மா சும்மா இவனுக்கு 3 நாள் இவனுக்கிட்ட போராட வேண்டியதா இருக்கே. 3 நாள் எதுக்குன்னா அது உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் இருக்கான் அவன் வரணும், அவனுக்காக தான் வெயிட்டிங்கு. தம்பி என்ன ஈஸியாக அடிச்சிடலன்னு பாக்குறீங்களா, தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கான கிறுக்கணா அறக்கண்டா உனக்கு இருக்குல்லடா தூங்காமே இருக்கணுமே இவங்கிட்ட, இவனுக்கிட்ட போராட வேண்டியது ரொம்ப கஷ்டம், 3 நாள் இருக்கணுமே, வரானுங்க சுத்து போராடிடானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல தூங்காம தான் இருந்தாவணும். 3 days later தூங்காம இருந்தது காரணம் இந்த ஃபேண்டம் தான், இந்தா வரான்ல வாடா 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 பக்கத்துல பக்கத்துல வைக்கோ, இவன் வர கொஞ்சம் பயங்கரமா அடிக்கிறான், டேய் வாடா கீழே இப்ப வாடா தூக்கி போடுறேன் டமாலு போயிடுவோம் பெரு, வா 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 பாய்சம் தான் உனக்கு, வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா, இந்த வாங்கிக்கோ போட்டேன் செத்துரு 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 அடி வாங்க மாட்டான் சாப்பிடா அப்பாடா முடிச்சு விட்டாச்சு. இவன் அடிச்சதுக்கு நமக்கு கிடைச்சது இதுதான், இதை வச்சு தான் நம்ம இதை பண்ண போறோம். அது கூட சேர்ந்து கீழே இருந்து தருவதில்லை அமைச்சிட்டு அதே தான் பண்ண போறோம். அந்த அமைச்சி ஷார்ட் எடுத்து வச்சோன்னே நமக்கு கிடைச்சதுதான் வாய்டு விங்ஸ். இந்த வாய்டு விங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த விங்ஸை எடுத்து நான் என்னமோ போகணும்னு நினைச்சு பார்த்தா அன்பிரேக்கபிள் ஓகே இதுவும் ஆகாது, ஏண்டா இதை வச்சு பறக்க முடியும், இது பறக்க அதெல்லாம் ஒரு எங்களுக்கு தெரியாதா, நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும், நீ நல்லா கொடுத்தாங்க ஓடாத ஓட்ட தக்காளியை 1 கிலோவுக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு நல்லா கொடுத்த மாதிரி கொடுத்து என்னன்னு பார்த்தா எலக்ட்ரா தான், பார்க்கறது ஏதோ நல்லா ஒரு நூல் மாதிரி ஏதோ பிஞ்சு பிஞ்சு போன மாதிரி சைடில் இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியல. ராக்கெட் இருந்தாலாச்சும் பரவாயில்ல பறக்கலாம், இந்த ராக்கெட் இல்லாமல் இது நார்மலாக எலக்ட்ரா வச்சு கொடுத்தாலே இது மாதிரி சும்மா இந்த மாதிரி பறக்கலாம், ஆனால் இது எதுக்குன்னு தெரியல சும்மா எடுத்துன்னு என்னமோ நினச்சி எடுத்தேன், கடைசியில் இப்படி கொடுத்துறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது அன்பிரேக்கபிள், இதை வச்சு நம்ம எவ்வளோ நேரம்னா பறந்துட்டு இருக்கலாம், இப்போ எலக்ட்ரா வச்சு பறக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒன்றா டக்குன்னு இதுவாகிடும் இல்லையா,
ஆனால் இது அப்படி கிடையாது. கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, ராக்கெட் இல்லாதவனுக்கு நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையத்தான் சொல்றேன். 1000 years later 80% transform ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிடைச்சதுதான் வைல்ட் மைனிங் சொல்லிட்டு எதை கிடைச்சிருக்கு. நம்ம வேர்ல்டு டர்ன் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரி மைன் பண்ண சொன்னாங்க, மைன் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்து மைன் பண்ண எதுவும் வேலைக்கு ஆகல. என்னடா இது, மறுபடியும் மைன் பண்ணி பார்த்தா வேலைக்கு மைனிங் தானே கொடுத்தது. இங்கே இங்கே மைன் பண்ணி ஒப்சிடியன் வருது. அடா இங்கே பாருங்க எமரல்டு. அடுத்து பாருங்க நண்பர்களே, என்று பல் கிடைக்குது. ஆனால் டைமண்டு போட்டலா, இந்த போட்டல் வேணா ஊருக்கு வேணா கூட்டு போவீங்களா? இருங்க எங்கேயாவது கூட்டு போறீங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் சர்க்குலர் வைடு போட்டல், ஓகே. ஏதோ லேசர் அது இதுன்றாங்க, ஆனா இது பாக்குறதுக்கு ஏதோ மூஞ்சி பாக்குற கண்ணாடி மாதிரிதாங்க இருக்கு. போர்ட்டலே வெளியே வா, போர்ட்டலே வந்துச்சு, இங்க பாருங்க. ஓய் வருது, மூணு போர்ட்டல் வருது. ஆனா எங்க என்ன கூட்டு போலையே? என்னன்னா அதில் கொடுத்துருந்த மாதிரி தான் அந்த லேசர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம அதை கொடுக்குறப்ப எந்த பக்கம் பார்த்து கொடுக்குறோமோ அப்போல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகல. சும்மா கொடுக்குறோம், மூணு வருது, அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படியே ஒயிட் பிளாக் ஆகிடுது. இதான் நடக்குது. அப்புறம் நம்ம அடுத்து பண்ண வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, அடுத்து தான் இந்த ஒயிட் ராக் இதுவுமே வந்து பார்த்தோன்னா அந்த பர்சன்டேஜில் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்கள். என்னென்னா இது கூட சேர்ந்து டிஎன்டி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு இதை வச்சே காமிச்சிடறேன். நம்ம கொடுத்துருக்கோம், வருது வருது வருது, இதுதான் அப்போடி இன்னும் வெடிக்குது. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, மேலேருந்து ஒரு மீட்டியார் மாதிரி சர்ன்னு வருது, அது வெடிச்சு அதுலேருந்து ஒரு டிஎன்டி வந்து அதுக்கப்புறம் அந்த டிஎன்டி அப்புறம் வெடிச்சு செதற மாதிரி போகுது. இது என்னன்னா நம்ம ஸ்டார்ட் 90% ஆயிடுச்சா, அதுக்குள்ளையா வைடு லேசரா? இப்போ லேசர் ஏதோ அன்லாக் ஆயிருக்கு, என்னடா இன்னொன்றும் அன்லாக் ஆகுது. இந்த லேசருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வச்சா லேசர் வந்துடும்னாங்க. அதை பார்த்தா லேசரு என்னடா இது, இந்த லேசர் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசின்னு நினைக்கிறேன். இந்த லேசரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப இந்த லேசர் வந்து அதாவது இந்த வேர்ல்டுலேயே ஹியூஜ் பார்ட்டை நம்ம இவ்வளோ நேரம் பண்ணலாம் சும்மா நினைக்கிறேன். இதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது கூட பார்க்கறது ஒரு மாதிரி ஏதோ முட்டையாக ஏதோ பெரிய ஒரு ரவுண்டாக ஏதோ பாறாங்கல் மாதிரி இருக்குது. ஆனால் இவனை பார்த்தா தேவ சிட்டுக்குருவி, ஐஸை பார்த்தா இங்கே பாருங்கள் ஐஸ் சாப்பிட்றீங்களா நண்பர்களே? ஐஸு கோன ஐஸு, இதுனா ஐஸு, இது 5 ரூபாய் ஐஸு, சேமியா ஐஸ்னு விற்பாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐஸு. இது பார்க்கறதுக்கு ஐஸு கிரேப் ஐ கிரேப் கிரேப் ஐஸ் மாதிரி இருக்குது. ஐஸை பார்த்தா இனிமேல் இந்த லேசரை கொடுக்க போகிறோம், என்ன போதும்னு தெரில. கொடுத்துட்டேன், என்ன வந்துச்சு வந்துச்சு, 100% ஆகிடுச்சா? என்ன 100%? நீங்கள் ஒன்றும் அடே என்னடா கீழே ஒன்றுத்தையும் காணும். அம்மாடி இதைத்தான் சொன்னீங்களாடா ஹியூஜின்ட்டு, கீழே பாருங்கள் அது போது பெட்டராக வரைக்கும். என்னடா இது சின்ன சின்னதாக கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கடைசியில் வந்தார், இவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நம்ம எங்கே போய் கொடுக்குறோமோ டமால் டமால் உடச்சிட்டு கீழே வரைக்கும் போகுது, அது கரெக்டாக கீழே போய் அந்த பெட்ராக் வரைக்கும் நிற்குது. இதுதான் இந்த ஹியூஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக மாற்ற போகிறோன்னே வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே மாற்ற முடியும். ஆனால் அதுக்கெலாம் நம்ம மாற்றிருந்தோன்னா அந்தளவுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. ஆனால் கணக்கு படி பார்த்தா இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபுல்லி சுற்றி அப்படியே இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே மாற்ற முடியுமானா, இந்த வில்லேஜ் வரைக்கும் இப்படி மாற்றிடலாம், அதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் இப்போ இதோட இதை முடிச்சிடும். அவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு சந்திரன் பாய்.